வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சீனியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல பெல் சிம்பிளையும். யாரடி நீ மோகினி சீரியல்ல ஹீரோவா வர்ற முத்தரசனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முத்தரசனோட நிஜ பெயர் சஞ்சீவ் வெங்கட சுப்பிரமணியவன். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில். சென்னையில் உள்ள லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சிருக்காரு. இவர் 2009 ப்ரீத்தியை கல்யாணம் முடிச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் மேரேஜும் லவ் மேரேஜ். இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள ஏற்பட்ட லவ்னால இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு லயா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது, இன்னொரு ஆண் குழந்தை இருக்குது. மொத்தம் ரெண்டு குழந்தைங்க. இவரோட ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம் 1989 பொன்மன செல்வன் அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறமா சந்திரலேகா, நிலாவேவா அப்படிங்கிற படத்திலலாம் நடிச்சிருக்காரு. இவர் கோலிவுட் ஆக்டர் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால விஜய் தன்னோட எல்லா படத்துலையும் இவரை ஒரு ஃப்ரெண்டாவோ அல்லது சப்போர்ட்டிங் கேரக்டருக்கோ நடிக்க வச்சுருவாரு. அப்படி கிடைச்ச சான்ஸ் தான் சந்திரலேகா, பத்ரி, புதிய கீதை அப்படிங்கிற படங்கள். அதுக்கப்புறமா நரேன் கூட நெஞ்சிருக்கும் வரை அப்படிங்கிற ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பாலைவனச்சோலை படம் நடிச்சிருக்காரு. படங்களில் சஞ்சீவ் நடித்தாலும் அவருக்கு அவ்வளவா பேர் கிடைக்கல. விஜயோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் ரெண்டு மூணு சப்போர்ட்டிங் கேரக்டர் கிடைச்சிது. அதுக்கப்புறமா பட வாய்ப்பு இல்லாதனால இவர் சீரியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நடித்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பிக்கை. அதுக்கப்புறமா மெட்டி ஒலி, அண்ணாமலை, தற்காப்பு கலை, ஆனந்தம், அகல்யா, மனைவி, வேப்பிலைக்காரி, பெண் அப்படிங்கிற வரிசையாக நிறைய சீரியலை ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவர் நடித்த எல்லா சீரியலையுமே நெகட்டிவ் ரோல் மட்டும்தான் பண்ணியிருப்பாரு. பாசிட்டிவ் கேரக்டராக எதுவுமே பண்ணதில்லை. இந்த சீரியல்லாம் இவரோட நெகட்டிவ் கேரக்டரை பார்த்து கிடைச்ச வாய்ப்பு தான் திருமதி செல்வம். திருமதி செல்வத்தில் செல்வமாக இவர் ஹீரோ ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வர எத்தனை சீரியல் பண்ணியிருந்தாலும் திருமதி செல்வம் மாதிரி இவருக்கு எந்த ஒரு சீரியலும் பேரும் புகழும் வாங்கி கொடுத்ததில்லை. அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணதுக்காக இவருக்கு விவேல் சின்னத்திரை அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, சன் குடும்பம் அவார்டு, பிக் எஃப்எம் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அவார்டு அப்படின்னு 4 அவார்டு மட்டும் அவர் மட்டும் வாங்கியிருக்காரு. திருமதி செல்வத்துக்கு அதுக்கப்புறமா ரேகா ஐபிஎஸ், மணிக்குண்டு, கலசம், சிவசக்தி, இதயம், அவள், துளசி, கரை அப்படின்னு வெவ்வேறு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியல்லையுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் கொஞ்ச நாள் நடிக்காமல் இருந்தார். சினிமா வாய்ப்புக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் சினி வாய்ப்பு அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா இப்போ கடைசியாக ஜி தமிழ் ஒளிபரப்பாயிட்டு வர யாரடி நீ மோகினியில் ஹீரோ ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜி சூப்பர் டேலண்ட் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவையும் இவர் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஒரு டான்ஸராகவும் ஜி டான்ஸில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.